நீயே என் பேச்ச கேட்காம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, இல்லனா இந்த வீட்டுல நீங்க இருக்கவே மாட்டீங்க. என்ன சொல்ல போறேன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு இந்த விஷயத்துல நம்ம முடிவெடுக்க முடியாது. இங்க பாரு மலர், எதை பத்தி யோசனை பயந்துட்டு இருக்காத, கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையா இரு. இனிமே துர்கா கவால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா அம்மா கிட்ட சொல்லி அவங்களை ஆஃப் பண்ண. இதுக்கப்புறம் உங்க குழந்தை விஷயத்துல அம்மா கிட்ட அவங்களால எதையும் பேசவே முடியாது. சோ அவங்கள பத்தி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம ரிலாக்ஸ்டா இரு, நான் பாத்துக்கிறேன். அக்கா, அம்மா சொன்ன மாதிரி வீட்டு வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக்கா? ஒழுங்கா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா இப்ப இந்த வேலையை பாக்குற நிலைமை எல்லாம் வந்திருக்குமா உங்களுக்கு? மலரை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே மாட்டிட்டீங்களே, என்ன பண்றது? அதுக்கு தான் நல்ல எண்ணம் இருக்கணும். உங்க விதி அப்படி இருக்கு. என்ன அர்ஜுன், வெறுப்பே தெரியா என்ன? பாக்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ உன் பொண்டாட்டிய காப்பாத்துற நானும் பாக்குறேன். அவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயத்த அம்மா கிட்ட நிரூபிக்காம நான் விட மாட்டேன். மலரை பத்தி நிரூபிக்கிறதுக்காக வேலை செய்யறவளா இல்ல கொலகாரியா கூட மாறுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். இவ்வளவு நடந்து நீங்க திருந்த மாட்டீங்கல்ல, எந்த தைரியத்துல நீங்க இப்படி சவால் விடுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் மலரை பத்தியோ அவ வயித்துல வளர்ற குழந்தை பத்தியோ நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்லிருக்காங்கல்ல. இன்னைக்கு நீங்க வெளியே போக வேண்டியது ஏதோ நான் சொன்னதுக்காக தான் இன்னும் எங்க அம்மா உங்களை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்காங்க. திரும்ப மலரை பத்தி நீங்க சொல்றேன்னு போய் நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க. அப்புறம் அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வரமாட்டேன், பாத்துக்கோங்க. சரி சரி, சீக்கிரமா துணியை காய போட்டு மத்த வேலையில இருக்குல்ல பாருங்க. என்னையே வேலை செய்யறவன்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு போறியா? இத நான் மறக்க மாட்டேன்டா. கூடிய சீக்கிரமே இதுக்கு நீ அனுபவிப்ப. சொன்ன கேளு மலர், இப்ப எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம வேண்டுதல் அது இதுன்னு எதுக்கு உன்ன வருத்திக்கிற? நான் முடிவு பண்ணிட்டேன் அர்ஜுன், என்ன தடுக்காத. இல்ல மலர், நான் தெரிஞ்ச லாயர்கிட்ட எல்லாம் பேசிட்டுதான் இருக்கேன். நீ கவலையே படாத, அவங்க கண்டிப்பா சந்தோஷம் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தானே இருக்கேன்.
நான் நீ பண்ணலன்னு சொன்னா எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும் அர்ஜுன். நீ உன் சக்திக்கு மீறி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, எதுவும் நடக்க மாட்டேங்குதே. சந்தோஷ் மாமா இன்னமும் உள்ளதானே இருக்காரு. சந்தோஷ் மாமா உள்ள இருக்கறத நினைச்சு தினம் தினம் அக்கா ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் இருக்கா. அவ இந்த மாதிரி நேரத்துல அழவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். ஆனா அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. சில விஷயங்கள் நம்மளால முடியலன்னா கடவுள்கிட்ட சரணடையறது தான் சரி. என்ன பண்றது, யார பாக்குறதுன்னு திக்கு தசை தெரியாம புலம்பிட்டு இருக்கிறதுக்கு கடவுள் காலை புடிச்சு நீதான் கதி, என்ன காப்பாத்துன்னு மன்றாடலாம்ல. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். அதுக்கு இல்ல அர்ஜுன், இத பாரு, எனக்கு தெரிஞ்ச வழியில நான் முயற்சி பண்றேன், என்ன தடுக்காத. சரி, உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீ செய், நான் தடுக்கல. தேங்க்ஸ் அர்ஜுன். கொஞ்ச நாளா எங்க வாழ்க்கை நல்லா இல்ல, சோதனைக்கு மேல சோதனை. நானும் என் அக்காவும் படாத அவமானம் இல்ல. செய்யாத பழி பாவத்துக்காக அர்ஜுன் அசிங்கப்பட்டு நின்னாரு. இப்போ அதே பழி சந்தோஷ் மாமா மேல விழுந்து அவரும் ஜெயில இருக்காரு. அந்த வேதனைய தாங்க முடியாம பார்வதி அக்கா படாத பாடுபட்டு இருக்கா. அதை என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியல. எங்க குடும்பம் பழைய மாதிரி சந்தோஷமா கௌரவமா தலை நிமிந்து வாழணும், அது உன் கையில தாமா இருக்கு. எங்க குடும்பத்து மேல விழுந்த பழி பாவம் எல்லாம் விலகி நாங்க எந்த தப்பும் செய்யலன்னு எல்லாருக்கும் புரியணும். அதுக்கு முதல்ல சந்தோஷ் மாமாக்கு ஜாமீன் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் உன் சன்னதியில அங்க பிரதட்சணம் பண்ணி வேண்டிக்கிறேன். நீ மாமா வெளியே வரத்துக்கு கருணை காட்டுமா. வாங்கம்மா. என்னம்மா, ஏதாவது வேண்டுதலா? ஆமாங்க ஐயா, அங்க பிரதட்சணம் பண்ணணும். சரி, சாமிய வேண்டிக்கிட்டு ஈரப்புடவையோட பிரகாரத்துல உருண்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வாமா. சுவாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாமா? சரிங்க ஐயா. தம்பி, இவங்க கூட இருந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சரிங்க. சரியா?